மராட்டிய மாநிலத்தில் பிறந்த பீமாராவ் தன்னுடைய பெயரை அம்பேத்கர் என மாற்றி வைக்கிறார். சட்டம் அமைதி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் என்றெல்லாம் பாராட்டப்படுகிறார். அவர் எதற்காக தன்னுடைய பெயரை அம்பேத்கர் என்று மாற்றினார்? அந்த காலத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் பள்ளிக்கூடத்தில் அனுமதி இல்லை. மீறி பள்ளிக்கூடத்தில் அமர்ந்தாலும் தரையில்தான் அமர வேண்டும். ஒரு ஆசிரியர், அதாவது அம்பேத்கர் என்ற ஆசிரியர், 1 முதல் 5 வகுப்பு உள்ள மாணவர்கள், மொத்தம் 13 மாணவர்கள் மட்டுமே உள்ளனர், அவர்களுக்கு வரிசையாக பாடம் நடத்துகிறார். பின் நடத்திய பாடத்தில் இருந்து ஒரு வினாவை கேட்க மாணவர்களோ யாரும் பதில் சொல்லும் நிலைமையில் இல்லை. அந்த நேரத்தில் வெளியிலிருந்து ஒரு குரல் வருகிறது. அது யாருடைய குரல் என்று பார்த்தால் பீமாராவின் குரல். அவனை அழைத்து உள்ளே வைக்க இந்த மேல் பிரிவில் உள்ள மாணவர்கள் அனைத்தும் வெளிநடப்பு செய்கின்றனர். இதற்கு தண்டனையோ, அந்த அம்பேத்கர் ஆசிரியரை 5 அல்லது 6 வருடங்கள் ஊரை விட்டு விலக்கி வைக்கின்றனர். அந்த 5 அல்லது 6 வருடமும் அவர் ஒற்றை மாணவனான பீமாராவுக்கு மட்டுமே பாடம் எடுத்தார். அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள சொல்ல வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்தார். அதனால்தான் பீமாராவ் தன்னுடைய பெயரை அம்பேத்கர் என மாற்றிக்கொண்டார்.